விவசாயம் செய்யும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம டார்கெட் ஆஃப் 365 133வது நாள். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு வித்தியாசமான செடிதான். கிட்டத்தட்ட இஞ்சி இனங்கள், ஸோ ஜிங்கிபேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜிங்கிபேர் அப்படின்னாலே இந்த இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது. இஞ்சி குடும்பத்துல கிட்டத்தட்ட 18 இனங்கள் வந்து இருக்கு, அதாவது 18 செடிகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 18 செடிகளை பத்தி தான் நம்ம வந்து ஒவ்வொரு தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு வித்தியாசமான இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த செடிதான். ஓகே, இது பேர் என்ன? ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு வந்து இஞ்சி குடும்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அதனால என்னன்னா நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கருப்பு இஞ்சியை போயிட்டு கருப்பு இஞ்சி, அப்புறம் மஞ்சள், கருமஞ்சள் இஞ்சி, அப்புறம் மாங்காய் இஞ்சி, ஸோ அடுக்கிக்கிட்டே போகலாம், சித்தரத்தை பேரரத்தன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். பார்க்கறதுக்கு தோற்றத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சில இனங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களுக்காகவே வளர்க்கப்படுது, பட் அதுவும் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது தான். இப்படி சொல்லிகிட்டே போகலாம்ல. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காமன் இஞ்சி அப்படின்னு சொல்கிறேன், நம்ம உண்ணக்கூடிய இஞ்சி. நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இஞ்சி. ஸோ அந்த இஞ்சியை பற்றி நம்ம நிறையா வந்து வீடியோஸ் போட்டனால அதை வந்து நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நார்மல் இஞ்சி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-8 மாதத்தில் வந்து எடுப்பாங்க. அதை நம்ம உணவுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க, ஸோ மருந்துகளுக்கும் சில பயன்படுத்துகிறாங்க. இது ஃபஸ்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சனால நம்ம அதை உரங்கட்டி வச்சிடலாம். ரெண்டாவதா இன்னைக்கு பார்க்க போறது கண்டிப்பா இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு இஞ்சி. ஸோ இது இஞ்சி வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேன்கூடு இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இதோட பூக்கள் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து ஒரு தேன்கூடு அமைப்பு, ஒரு உருண்டையான தேன்கூடு அமைப்பு. நீங்க பார்க்கலாம் படத்துல, வீடியோஸ்ல பாக்கிறதையும் பாத்தீங்களா, அந்த தேன்கூடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற பூக்கள் வந்து பூக்கும். ஸோ அதனாலதான் தேன்கூடு இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரவியல் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிங்கிபர் ஸ்பெக்டபில் அப்படின்வாங்க. ஸோ ஜிங்கிபர் ஸ்பெக்டபில், ஸோ நமக்கு இங்கிலீஷில் வரல, ஸ்பைக் டைப் பைல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தாவரவியல் பேர். சரி, உலகமெங்கும் பரவலாக என்ன பேரில் அழைப்பாங்க அப்படின்னா ஜிங்கிபர் கண்கவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரவலாக வந்து இதோட தாயகம் பார்க்குறப்ப தாய்லாந்தும் மலேசியாவை தான் சொல்லுவாங்க. அது போக மேற்கத்திய நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழகுக்காக, இந்த பூவோட அழகுக்காக வளர்க்குறாங்க. நம்ம தெற்காசிய தான பூர்வீகம், அங்கே வந்து உணவுக்காகவும் வளர்க்குறோம், நிறையா வந்து உணவுக்காகவும் ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுது. நீங்கள் எப்படி நார்மலான இருக்கிற உணவுகளில் வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த இஞ்சியை பொறுத்தவரை ஓராண்டு காலம் வந்து நல்ல கிழங்குகள் வர்றதுக்கு ஓராண்டு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜூனில் நட்டோம் அப்படின்னா அடுத்த மேல தான் உங்களுக்கு அறுவடை பண்ண முடியும். கரெக்டாக அந்த 1 வருஷத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம், ஒரு ஆண்டுகளுக்கு மேலே கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்ன சொல்லுவாங்கன்னா மலேசியா இஞ்சி, கருப்பு இஞ்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூடு இஞ்சி, இப்படின்ற பல பரவலாக எல்லா பேர்லேயுமே சொல்லுவாங்க. இந்த தாவரத்தில் இதில் என்னென்னா நிறையா ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கிபர் கண்கவர் இல்லைனா ஜிங்கிபர் வந்து ஸ்பைக்டபிள் தான். அதில் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா வெரைட்டிஸ் வந்து பூக்கள் இருக்கும். நம்ம பார்க்குறது வந்து ரெட் கலர் பூ, அப்புறம் இளம் மஞ்சள், ஒரு சாக்லேட் கலர், இப்படின்ற நிறையா பூக்களில் வந்து வித்தியாசமான இது இருக்குது. இந்த செடியை பொறுத்தவரை உள்ள சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செடி வரும், அதாவது தண்டு வரும், தண்டில் தானே பூவெல்லாம் பூக்கும். பட் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்தே ஒரு தண்டாக வந்து பூக்கள் வந்து பூக்கும். ஸோ இது ஒரு சுவாரஸ்யம். இதை வந்து அதிகப்படியாக இந்த இனங்களில் ஒரு 4 மீட்டர் கிட்டத்தட்ட 12 அடி கூட வளர்கிற தன்மை இருக்குங்க. ஸோ ஆனால் இந்த செடி சராசரியாக ஒரு 6 அடி வளரக்கூடியது. அந்த தண்டு போக இலைகள் ஒவ்வொன்றும் வந்து 1 அடியில் இருக்கும். ஸோ இந்த பூக்கள் பூக்கிறது வந்து 1 அடியிலிருந்து சில பூக்கள் வரும், சிலது வந்து அதிகப்படியாக 2 அடியில் வந்து பூக்கள் வந்து வரும். பூக்களோட அமைப்பே நல்லா தேன்கூடு மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வேர்த்தண்டு கிழங்குகள் தான், ஒரு நார்மலான இஞ்சி கிழங்கு தானுங்களேன், வேற ஒன்றுமே கிடையாது. இஞ்சி கிழங்கு என்ன பண்ணுறோம், வாங்கி நம்ம வந்து நடவு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய வந்து மெயின்டெனன்ஸோ எதுவுமே கிடையாது, ஒரு இஞ்சியை பராமரிக்கிற மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் க்ரோ பேக்கில் கூட வளர்க்கலாம், ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு காட்டு தாவரம் மாதிரி சரசரசன்னு வளர்ந்துடும். இப்போ வந்து தெற்காசிய காடுகளில் நீங்கள் அழகுக்காக நிறைய இடங்களில் பார்க்கலாம், அதுவே வளர்ந்துருக்கும், நமக்கு அதோட பயன்கள் வந்து தெரியறதில்ல. மேற்கத்திய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இலையாக இருக்கட்டும், தண்டுகளாக இருக்கட்டும், எல்லாமே இஞ்சி சுவை வந்து கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு இஞ்சி ஸ்மெல் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் அந்த இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மருந்துகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி முக பொலிவுக்கு அப்புறம் ஸ்கின் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. உணவை பொறுத்தவரை நிறையா மெடிசன்ஸ், நம்ம எப்படி இஞ்சியோட பயன்பாடு இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. தாய் உணவுகளில் இதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த தாவரம் நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தாவரத்தை போயிட்டு மாங்காய் இஞ்சின்னு கூட தப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த தாவரம் என்ன அப்படின்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இது வந்து மாங்காய் இஞ்சி கிடையாதுங்க, இது பேர் என்னது, கண்கவர்
ஜிங்கிப்பர் தான். ஸோ கண்கவர் இஞ்சி இல்லைன்னா தேன்கூடு இஞ்சி அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா நம்ம விஷயங்கள் என்னென்னா நிறையா தாவரங்களை பற்றி நமக்கு வந்து பேர் தெரியறதில்ல, அதோட பயன்பாடு வந்து தெரியறதில்ல, அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நம்ம நோக்கத்துக்காக தான் நான் என்னோடய எல்லா வீடியோஸும் வந்து நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறீங்க இதோட பயன்கள் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாற்றுகள் கிடைக்கிறப்ப நானும் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காட்டு இஞ்சி, அப்புறம் வந்து மஞ்சள், கருமஞ்சள், ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றா சேகரித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் நான் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பாவக்காய் விதைகள் வந்து, வெள்ளைப்பாவக்காய் விதைகள் வந்து சேர்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இனிமேல் எடுத்துகிட்டு நான் எல்லாருக்கும் அனுப்புனா தானே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 விதையாவது அனுப்பணும்ல, அதனால் வந்து நான் மேக்ஸிமம் சேகரித்து கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புது விஷயங்களை கற்றுருக்கோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இஞ்சி கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து க்ரோ பேக்கில் வளர்த்தீங்க அப்படின்னா அளவாக தான் வளரும். ஏன்னா இது வந்து நல்ல படர்ந்து வளரக்கூடியது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உரம் மேலாண்மையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். உரம் மேலாண்மையை பொறுத்தவரை வருஷத்துக்கு வந்து 3 உரங்கள் வந்து கொடுக்கணும், அதுவும் முக்கியமாக வந்து நைட்ரஜன் உரங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து கிழங்குகளும் தலை வைக்கிறதுக்காக தான், பூ பூக்கிறது தான். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணலாம், நைட்ரஜன் உரங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வளரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோட மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.